ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊக்கும் வீ எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வீ பீஸும் ஊக் பீஸும் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட் பீஸெல்லாம் அடித்து வச்சுருக்கேன் அதோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ரெண்டு இன்ச் உள்ள பீஸ் வந்து ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து ரெண்டாம் அடித்து தையல் போட்டு வச்சுருக்கேன் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச் அளவுக்கு இருக்கும் இதை வந்து நம்ம அடித்து மடிச்சு அடித்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸில் அரை இன்ச் அளவுக்கு நீங்கள் இந்த மார்க் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம மடித்து அடித்த பீஸை வந்து நம்ம அது மேலே வச்சுட்டு வருவோம் இது வந்து நம்ம ஊக்கு வைக்கிறக்காக இந்த பீஸ் நம்ம வைக்கிறோம் பாருங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டாக் அடித்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இது பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து நான் சுருக்கம் வைக்கிறேன் கிராஸ் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சுருக்கம் வச்சு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் பக்கம் வந்து கப்டாட் வந்து கரெக்டாக அமையலேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுருக்கம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் தையலில் வந்து ரெண்டாவது தையிலுக்கும் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் இடையில தான் நம்ம இந்த சுருக்கம் வைக்கிறோம் பாருங்கள் இதை வந்து நம்ம மடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுட்டு திருப்பி இன்னொரு மடி மடித்து விட்டுக்கலாம் உள் பக்கமாக மடித்து விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுங்க ஒரு அளவுக்கு இப்போ ஒரு இஞ்சு மடித்ததை திருப்பி இன்னொரு மடி மடிச்சுக்குங்க இப்போ நம்ம அட்டாச் பண்ண பீஸ் வந்து கீழ்ப்பக்கமாக போயிடும் அதாவது உள் பக்கமாக போயிடும் மேலே வந்து நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும் மேலே வந்து நம்ம அந்த பீஸ் முடிகிற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுங்க நம்ம சுருக்க வச்சது எதுவுமே நமக்கு மேல் பக்கமாக தெரியாது ஃபினிஷிங்காக இருக்கும் எக்ஸ்ட்ரா பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சுருக்க வைச்ச பீஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது நமக்கு வந்து மேல் பக்கம் அந்த பீஸ் வந்து தெரியவே இல்லை ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வி பீஸ் வந்து எப்படி வைக்கிறங்கிறது பார்க்க போகிறோம் இப்படி வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து உள் பக்கமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம கொக்கி பீஸ் வைக்கும்போது மேல் பக்கம் திருப்பி போட்டுது நம்ம வச்சோம் இப்போ வந்து நம்ம உள் பக்கமாக திருப்பி போட்டுட்டு அதே மெத்தேடில் நம்ம அரை அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் பாருங்கள் நான் அடித்து வச்சுருக்கேன் இந்த பீஸை நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் வந்து வி பீஸில் வந்து சுருக்க வைக்க தேவையில்லை நம்ம வந்து ஊக் பீஸில் மட்டும்தான் நம்ம சுருக்க வைக்கணும் அதாவது ஊக் வைக்க போகிற பீஸில் மட்டும்தான் நம்ம அந்த சுருக்க வைக்கணும் வி வைக்கிற பீஸில் வந்து நம்ம சுருக்கம் வைக்கக்கூடாது நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ இது வந்து நம்ம பாருங்கள் உள் பக்கம் இருக்கிற பிசுறு பக்கம் வரைக்கும் நம்ம மடிப்போம் அந்த அளவுக்கு மடிச்சுட்டு திருப்பி அந்த அளவுக்கே நம்ம திருப்பி மடிச்சுக்கலாம் எவ்வளோ மடித்தோமோ அந்த மடிப்பு அப்படியே மேலே கொண்டு வந்துடலாம் பாருங்கள் உள் பக்கமாக இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் திருப்பி நான் மடிச்சு காமிக்கிறேன் அந்த பிசுகிற அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு அதிலேருந்து திருப்பி நம்ம அந்த மடி அப்படியே கொண்டு வந்துடலாம் இப்போ சென்டராக நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் சென்டராக தையல் போட்டிங்க அப்படின்னா நம்ம மடித்தது வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும் திரும்பி வராது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஊக்கு மாட்டுறக்காக வி பகுதி தான் வைக்க போகிறோம் வீ வந்து பாருங்கள் நான் எங்கே மார்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கார்னரில் ஒரு மார்க்கும் ரெண்டாவது நம்ம டாட் பிடிச்சிருக்கிற இடத்துலையும் ஒரு மார்க்கும் பட்டி ஜாயின் பண்ண போகிற இடத்துலையும் நம்ம ஒரு மார்க்கும் வச்சுருக்கோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு மார்க் வச்சுட்டு பட்டிக்கும் லாஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துக்கும் இடையில ஒரு மார்க் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் அஞ்சு ஊக்கு வந்து நம்ம இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும் சப்போஸ் வந்து ஹைட்டை பொறுத்து உங்களுக்கு வேறு ப்ளவுஸில் இந்த மாதிரி மாற்றம் வரலாம் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் நம்ம கரெக்டாக வருது அதனால் வந்து நம்ம அந்த சேஃப்லேயே நம்ம வச்சுக்குவோம் இப்போ வந்து நம்ம வி வச்சுட்டு வரலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது டாக் அடிச்சுக்கங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு கால் அளவு உள்ள கேப் இருந்தால் போதும் அந்த வீ அடிக்கும்போது நீங்கள் வந்து இந்த வீ அடிக்கும்போது தையல் வந்து ரொம்ப சின்னதாக வச்சு அடிங்க அப்போ தான் அவங்களுக்கு பிரிஞ்சு வராது இல்லை அப்படின்னா நீங்கள் டாக் அடித்து கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் டாக் பண்ணி பண்ணி நீங்கள் அடிச்சுட்டு வரலாம் இப்போ அஞ்சு ஊக்கு மாட்டுறக்காக நம்ம வீ எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம் கார்னரில் வந்து இந்த கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வந்து டாக் அடிச்சு வெளியே எடுத்துருங்க பாருங்கள் வி பீஸ் வந்து நம்ம அடித்தாச்சு இப்போ ரெண்டு வந்து கொக்கி பீஸும் வி பீஸும் ரெண்டும் ஈவனாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க சப்போஸ் ஒன்று மேலே கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நமக்கு வந்து ரெண்டு பீஸுமே கரெக்டான அளவில் இருக்குது இப்படி தான் நம்ம வீப்பட்டியும் ஊக்குப்பட்டியும் நம்ம வைக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நிறையா வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் கிளிக்